ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நாம இந்த பதிவுல திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பத்தி பார்க்க போறோம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருக்குறிப்பு தொண்ட நாயனார். தொண்டை நாடு. இந்த உலக உயிர்களிடத்துல எல்லையில்லாத அன்பு வைத்திருப்பவள் கருணை கடல் நம் அன்னை உமையம்மை. இந்த அன்னையே பரமேஸ்வரனை அடையும் பொருட்டு தவம் இயற்றிய தலம் நம் தொண்டை நாட்டில் தான் இருக்கு. தொண்டை மண்டலத்தில் காமாட்சி அம்மன் எழுந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிற தலம் காஞ்சிபுரம். உமாதேவி சிவபெருமானை நினைச்சு தவம் இருந்து 32 அறங்களை வளர்த்த தலம் அது. ஒரு சமயம் தாயார் சுவாமியோட கண்களை விளையாட்டா தன்னோட இரண்டு கைகளால பொத்துனாங்க. சுவாமி கண்ண கொஞ்ச நேரம் மூடுனா என்ன ஆகும்? அண்ட சராசரங்களும் இருட்டி போச்சு. தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் பரிதவிச்சு போனாங்க. இந்த குற்றத்திலிருந்து விடுபடுறதுக்காக தேவி சுவாமிய நோக்கி கம்பை ஆற்று கரையில கடுமையா தவம் பண்ணி இருக்காங்க. இப்படி தவம் பண்ணி 32 அறங்களையும் வளர்த்து சுவாமிய தாயார் அடைஞ்சது இந்த தொண்டை நாட்டில் தான். இப்படிப்பட்ட தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஏகாலியர் குலத்தில் பிறந்தவர் தான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். இவர் ஒரு மிக உயர்ந்த சிவபக்தர். அடியார்கள் மேலையும் அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருந்தார். அடியார்களுக்கு தொண்டு செய்கிறதையே தன்னோட வேலையாக செய்துட்டு இருந்தார். குறிப்பாக அடியார்களோட குறிப்பு அறிஞ்சு வேலை செய்வார். அவங்களோட துணியை துவச்சு காய வச்சு சுத்தம் செய்து கொடுப்பார். இப்படி குறிப்பு அறிந்து வேலை செய்ததுனாலேயே அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்ன்ற பெயர் வந்தது. இப்படிப்பட்ட தொண்டரோட பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டி அவரை ஆட்கொள்ள விரும்பினார் இறைவன். தன்னை ஒரு சிவனடியாரா மாத்திக்கிட்டு தொண்டர் இருக்கிற பக்கமா அப்படியே நடந்து வந்தார். கொஞ்சம் அழுக்கடைஞ்சு போயிருந்த துணியை மேலே சுத்திக்கிட்டு வந்தார். தொண்டரையும் அந்த அழுக்கடைஞ்சு போயிருந்த கந்தையை போட்டிருந்த அடியாரை பார்த்ததும் தொண்டரோட உள்ளம் வேதனைப்பட்டது. அவர்கிட்ட போய் கும்பிட்டு நின்னார் தொண்டர். அவரை பார்த்து என்னப்பா வேணும்னு கேட்டார் சுவாமி. அதுக்கு தொண்டர், ஐயா உங்களோட துணியில கரப்படிஞ்சு இருக்கு, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா வெளுத்து காய வச்சு கொடுத்துருவேன்னு சொன்னார். அதுக்கு சுவாமி, அழுக்கா இருந்தா இருந்துட்டு போட்டும்பா, இது ஒரு துணி தான் என்கிட்ட இருக்கு. இப்ப குளிர்காலம் வேற, மழை வர மாதிரி வேற இருக்கு. அப்படி வந்தா போத்திக்கிறதுக்கு என்கிட்ட இது ஒரு துணி தான் இருக்கு. என்னால குளிர வேற தாங்க முடியாது என்றார் சுவாமி. அதுக்கு தொண்டர், சுவாமி நீங்க கவலையே படாதீங்க, சீக்கிரமா துணியை துவச்சி கொடுத்துடுறேன். உங்களை மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்யத்தான் காத்திருக்கேன்னு துணிய பணிவோடு கேட்டார். இதை கேட்ட சுவாமி தன்னோட கந்தையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். சுவாமி கந்தையில இருக்கிற அழுக்கு போக மட்டுமா துணியை கொடுத்தார்? இல்ல, அவர் மனசுல இருக்கிற பிறவி பாசம்ங்கிற அழுக்க போக்கவும் தானே இப்படி ஒரு நாடகம். சுவாமி அவரை பார்த்து, இத பாரப்பா, பொழுது சாயறதுக்குள்ள துணியை வெளுத்து கொடுத்துரு, அதுக்கு மேல தாமதமாச்சுன்னா ரொம்ப கஷ்டம்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். தொண்டர் துணியை வாங்கிக்கிட்டு நேரா போய் வெள்ளாவில ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தார். உச்சி பொழுது ஆச்சு. அதுக்கப்புறம்தான் அவர் துணியை துவைக்கவே ஆரம்பிச்சார். அப்பதான் பகவானோட திருவிளையாடல் ஆரம்பிச்சது. வானம் லேசா இருட்ட ஆரம்பிச்சது. மழை பெய்ய தொடங்குச்சு. சாதாரண மழை இல்லை, பேய் மழை. சரி, மழை நின்னதும் துணியை பிழிஞ்சு காய வச்சிடலாம்னு போய் ஒரு பக்கமா ஒதுங்கி நின்னார். நேரம் போக போக மழை குறையவே இல்லை. தொண்டருக்கு ஒரே கவலை.
அடியாரோட துணி எப்படி காயப்போதுன்னு ஒரே பதட்டம். இப்படியே பொழுது போய் இருட்ட ஆரம்பிச்சது. தான் இவ்வளோ பெரிய தப்புக்கு ஆளாயிட்டோமே, அடியாருக்கு கொடுத்த வாக்க மீறிட்டோமேன்னு ரொம்ப கவலைப்பட்டார். துணி இல்லாம இந்த குளிர்ல அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாரோ, இவ்வளோ நாளா நாம செய்துட்டு வந்த அடியார் பணியெல்லாம் இப்படி வீணா போச்சேன்னு கஷ்டப்பட்டார். மழையில நனைஞ்சபடியே ஆற்றங்கரைக்கு வந்தார். அடியாருக்கு தீங்கு செய்த நான் இனியும் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அடியார் துணியை கொடுக்கும் போதே சொன்னார், அலட்சியமா இருந்தது ஏன் தப்புதான்னு கண்ணீர் விட்டு அழுதார். அங்கிருந்த துணி துவைக்கிற பாறையில தலைய மோதி உயிரை விட போனார். இனியும் சுவாமி பார்த்துட்டு சும்மா இருப்பாரா என்ன? பாறையில முட்ட போனவரை தன்னோட ரெண்டு கைகளால தடுத்து நிறுத்தினார். சுவாமி தன் திவ்ய ரூப தரிசனத்தை அவருக்கு காட்டினார். அப்பா, உன் உள்ளத்துல இருக்கிற பக்தியை எடுத்து காட்டவே யாம் இவ்வாறு செய்தும், வா என்னுடன்னு அவரை சிவலோகத்துக்கு தன்னோட அழைச்சிட்டு போனார். இவரோட குரு பூஜையினால் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வருது. இவரோட அவதாரத்தலம் திருக்கச்சி, முக்தித்தலமும் திருக்கச்சி தான். திருக்குறிப்பு தொண்ட நாயனாரோட பக்தியையும் தொண்டையும் தெரிஞ்சுக்கிட்ட நாமும் இந்த அடியாரை போற்றி வணங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.